பயந்துட்டு அனுப்பிவிட்டு பார்த்துருங்க. பெத்த பிள்ளையே நம்ம தாய் இவாளாம். ஆமா, எனக்கு உன் மேல உன் பிள்ளை மேல நம்பிக்கையில அதான் அனுப்பி விட்டுருக்கேன். என்ன இப்போ இப்போ உண்மை வந்துட்டு இல்ல, நான் சொன்னது உண்மைதானே? சரி விடு சரோஜா, விடு குழந்த, வாங்க போ. ஹலோ ஹலோ, ஏதோ ஒரு பொம்பளை பேசியா? என்னாச்சு குழந்த, உன் புருஷன் பேசினாவள? ஏக்கா, நேரத்துல இருந்து அவளுக்கு போன் புரியும் பத்துருங்க, போனே எடுக்க மாட்டேங்க. அவ செத்த நம்பர் செத்த நம்பர்னு சொல்லுதுக்கா. செத்த நம்பருங்குவா? ஆமாக்கா, ஒரு பொம்பளை வந்து சொல்லியா பத்துருங்க, செத்த நம்பர் செத்த நம்பர்னு சொல்லி. என் புருஷன்ட்ட கூட நீ கூட நேற்று சொல்லி பார்த்தேன், அவ அதே தான் சொல்லிட்டு இருக்கா, செத்த நம்பருங்கா. உன்னை இங்க அனுப்பி விட்டு நீ இல்லாத சந்தோஷத்தை உன் புருஷன் எவ கூட கொண்டாடியா போல இருக்கு. அவதான் அப்படி வந்து சொல்லியப்பா, செத்த நம்பர். நீ எப்பா என் புருஷனை பத்தி இந்த மாதிரி பேசிய வேலை வச்சுக்கிடாத. என் புருஷன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நீ தானே இப்ப சொன்னா என் புருஷனுக்கு போன் பண்ணா ஒருத்தி வந்து செத்த நம்பர்னு சொல்லியா நீ? ஆமா, ஒருத்தி சொல்லியா? அதுக்காக நான் என் புருஷனை சந்தேகப்படுவனோ? என் புருஷன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். தங்கமானவன் எந்த செத்து போன போனவோ அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் புருஷன் என்ன செய்வான்? நானே என் புருஷன் ரெண்டு நாளா பேச முடியாம தவிச்சுட்டு இருக்கேன். டோபமெண்டே கழட்டிடுவோம் பாத்துக்க. உன் புருஷன் ரொம்ப நம்பிக்கை, எவ்வளையாவது கூட்டிட்டு தான் பாப்பல, அதுக்கப்புறம் என்டையும் சொல்லுவா. யோ பென்சில், நீ போன்ட்டு இருந்தா இவெல்லாம் என்ன பேசிருப்பாளையா? இந்த மாதிரி உனக்கு இருக்கியா? இன்னொரு தடவை போன் பண்ணி பாப்போம். ஐயோ எடுக்க மாட்டேங்கானே, செத்த நம்பர் செத்த நம்பர்னு சொல்லுதே. பேதியில போறவ இவ எவான் தெரியலையே. கையில கிடைச்சானே அவளுக்கு பிடிச்சு கொண்டே ஆஞ்சு போய் ஆஞ்சு. மாமா, இப்படி சொல்லியா மூஞ்சி? ஏன் மாமா இப்படி
மட்டும் கத்திரிக்காய் இழுக்க இழுக்க வரமாட்டேங்குது. ஐயோ வரமாட்டேங்குது. ரோசா பக்கம் அங்க ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்கு, இழுக்க இழுக்க வரமாட்டேங்குது. பத்துருங்க அப்படியே குழந்தை, ஏதாவது கத்தி இருந்தா கட் பண்ணி எடுத்துறாங்க. ஏக்க கத்தி ஒண்ணும் இல்லையா, இழுத்தாலும் வரமாட்டேங்க. என்னக்கா செய்ய? சரி அப்ப ஊடு குழந்தைய கடைசியில பச்சுக்கிடுவோம். எப்படிக்கே விட முடியும், நான் இதை பறிச்சே தீர்வேன். குழந்தையா குக்கா? சும்மா என்ன வழி வரைக்கும் ஏன் இப்படி இழுக்கா? நெட்ட குக்கே, கத்திரிக்காய் நினைச்சிட்டு என் தலைமுடி இழுக்கிறியா இல்ல வேணும்னு இழுக்கிறியா நீ? கத்திரிக்காய்க்கும் டோபாமைக்கும் வித்தியாசமே தெரியாம நான் டோபாமைட்டை இப்படி இழுத்துருக்கேன். கத்திரிக்காய் கலர்லயே விக்கு வாங்கி வச்சா? ஒரு கருப்பு கலர்ல விக்கு வாங்கி வைக்க வேண்டியதானே, இப்படி கத்திரிப்பு கலர்ல வாங்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு இது விக்குன்னு இப்பயும் நம்புறியா? இழுக்க இழுக்க வந்துச்சாது. ஆமா இழுக்க இழுக்க வரல. என்ன கம்பு போட்டு ஓட்டி வச்சிருக்கியா? ஜேசிபி மிஷின் வச்சு புடுங்கி பார்த்தா தெரியும். நீ புடுங்கினாலும் புடுங்கிருவேன், தலையை பத்திரமா பாத்துக்கிடணும் உங்ககிட்ட இருந்து. உனக்கு இந்த முடி மேல உனக்கு பொறாம பொறாமையில பொங்கியா? இந்த முடிய பார்த்து எனக்கு பொறாம. இத போய் வெளியே சொல்லிடாதீங்க ஜிச்சுக்குட்டி, உங்களை பார்த்து சிரிச்சிருவாங்க எல்லாரும். என் முடிய பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. நீ சூம்பட முடி வச்சிருக்கேன்னு சொல்லு, ஷைனிங் வச்சிருக்கேன்னு சொல்லாத. உனக்கு நல்ல எண்ணம் இருந்தா தானே எனக்கு மாதிரி நல்ல முடி வளரும், இல்லைன்னா எப்படி சூம்பட முடிதான் வரும் கெட்ட புத்தி இருந்தா? ஆமா எனக்கு கெட்ட புத்தி இருக்கிறதுனால சூம்பட முடி இருக்கு. உனக்கு நல்ல புத்தி, ஆறடி கூந்தல் அப்படியே தரையில போறது. ஓமண்டையிலே முடி இல்லாம விக்கு வாங்கி வச்சிருக்கியா? என்ன பத்தி சொல்லிய பத்தியா? கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாம கத்தரிக்காய் எது முடி எதுன்னு தெரியாம ஏன் தலைமுடி பிடிச்சி இருக்கா? நீ எல்லாம் என் முடிய பத்தி பேசிய பத்தியா? நீ குழந்தை சரஜ தலைமுடி பிடிச்சி இருக்குதான் கத்தரிக்கேன்னு சொன்னியா? ஆமாக்கா, அந்த கத்திரிக்காய் கலர்லயே இருக்கு பத்தியில. இலைக்கு இடையில பாக்கும்போது கத்திரிக்காய் மாதிரியே தொங்கிட்டு இருந்த மாதிரி, அதை பிடிச்சி பிடிச்சி இழுத்து பாத்தீங்க. வயசான காலத்துல என்ன கலர் அடிக்கன்னு தெரியாம இந்த கலர்ல அடிச்சுட்டு சுத்திட்டு பாருங்க. இதுக்கு பேரு டை இல்ல, ஹேர் கலரிங். கழுதைக்கு பேரு முத்துமாலை. எங்க ஊர்ல டை தான். உங்ககிட்ட போய் நான் பேசியும் பாரு, என்னையதான் அடிச்சுக்கிடணும். ஐயோ சண்டை போடாங்க, ரெண்டு பேரும் வேலையை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.